வெல்கம் டு ஈசி பாட்னி டிஎன்எஸ்பி 11th அண்ட் 12th நான் பூவண்ணன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் பற்றி பார்க்க போகிறோம். இது இங்கிலீஷில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியான க்வெஸ்சனு, ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுட்டு அருமையாக எழுதி மார்க் வாங்கிடலாம். அஞ்சே பாயிண்ட்டு தான், வாங்க பார்க்கலாம். இதோடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, புதிய மரபணுக்களின் சேர்க்கை உண்டாகிறதால புதிய சிற்றினங்களின் தோற்றம் மற்றும் பரிணாமத்தில் முக்கிய பங்காற்றுகிறது. குறுக்கேற்றத்தின் மூலமாக குரோமோசோமில் புதிய மரபணுக்களின் சேர்க்கை உருவாகிறதால புதிய சிற்றினங்கள் உருவாக்கத்திற்கும் அதன் மூலமாக பரிணாமத்தில் புதிய உயிரினம் உருவாகிறதுக்கும் காரணமாக அமையுது. மரபணுக்கள் குரோமோசோம்களில் நேர்கோட்டில் அமைந்துள்ளன என்பதை தெரிந்து கொள்ள உதவுது. இந்த மாதிரி குரோமோசோமில் மரபணுக்கள் ஒரு நேர்கோட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு குறுக்கேற்றம் உதவுது. மரபு வரைபடம் உருவாக்க பயன்படுது. எப்போதுமே மரபு வரைபடம் குறுக்கேற்றத்தின் நிகழ்விரைவு அடிப்படையில் தான் உண்டாக்குறாங்க. அதன் காரணமாக மரபு வரைபடம் உண்டாக்க குறுக்கேற்றம் அடிப்படையானதாக அமைகின்றது. மரபணுவின் தன்மை மற்றும் செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள உதவுது. ஒரு குறிப்பிட்ட மரபணுவுடைய தன்மை என்ன, கேமீட்டுகளின் உருவாக்கத்தின் பொழுது, இனசல் உருவாக்கத்தின் பொழுது அந்த மரபணுவுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடியதாக இருக்குது. ஒரு புதிய நன்மை பயக்கும் சேர்க்கை தோன்றுவதால் தாவர பயிர் பெருக்கத்தில் பயன்படுத்தப்படுது. புதிய வேறுபாடுகள் உருவாக காரணமாக இருக்கின்ற காரணத்தால் தாவர பயிர் பெருக்கத்தில் புதிய பயிர் ரகங்களை உருவாக்க குறுக்கேற்றம் பயன்படுத்தப்படுகிறது. அவ்வளோதான் இந்த அஞ்சே பாயிண்ட்டு. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, புதிய சிற்றினங்களின் தோற்றம் மற்றும் பரிணாமத்தில் பங்காற்றுகிறது. செகண்ட் பாயிண்ட்டு, மரபணுக்கள் குரோமோசோம்களில் நேர்கோட்டில் அமைந்துள்ளன என்பதை தெரிந்து கொள்ள உதவுகிறது. தேர்ட் பாயிண்ட்டு, மரபு வரைபடம் உருவாக்க பயன்படுகிறது. ஃபோர்த் ஒன், மரபணுவின் தன்மை மற்றும் செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள உதவுகிறது. ஃபிஃப்த் ஒன், தாவர பயிர் பெருக்கத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அவ்வளோதான், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிட்டு சூப்பராக எழுதி நல்லா மார்க் வாங்கிட முடியும். ரொம்ப எளிமையான க்வெஸ்சனு. அவ்வளோதான் குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் பற்றியது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.